முகநூலில் வந்து நான் பெரியார் இயக்கத்தை விமர்சனம் பண்ணிட்டேன், ஐயா வீரமணி அவர்களை நான் விமர்சனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத காலம் நான் வந்து முகநூலில் எனக்கு ஒரு நீலசங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்து இவங்க எல்லாருமே நீ ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது திராவிடத்தோட ஒரு ஸ்டைலுன்னே வச்சுக்கோங்க, இப்படி பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு அரசியலை விமர்சனம் பண்ணுறவங்கள இந்த மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணுறது அவர்களுடைய, ஏன்னா பெண்களை மேடை போட்டு திட்டுறதுக்காக கட்சி வளர்த்தவங்க அவங்க. உங்கள் இந்த நாயுடுகளுக்கும் ரெட்டிகளுக்குமே வந்து திரும்ப திரும்ப அரசியல் அதிகாரத்தை, அதுவும் பெரிய பெரிய துறைகளை ஒதுக்கிட்டு ஒன்றுக்கு ஆகாத துறைகளை வந்து நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி எந்த வகையில் சமூக நீதி ஆகும்? அதிகாரத்தை சமமாக பகிர்ந்தளிக்கிறது தானே சமூக நீதி. இப்போ நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிற மாதிரி தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமா, நீங்க போன மாசம் வரைக்கும் வந்து முகநூல்ல வந்து பெரியாரிஸ்ட் அப்படி இப்படின்னு வந்து பிராமணர்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தா ஒரு அடுத்து அடுத்த மாதமே எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்யாண போட்டோவரும் ஐயர வச்சு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க சொந்த அத்தை பொண்ணையே கட்டிப்பாங்க, இல்லாட்டா அவங்க ஜாதியிலேயே அவங்க குலத்திலேயே அவங்க கோத்திரத்திலேயே பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி அந்த இப்போ வந்து ஒரு ட்ரால் டாட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில ஊடகம், அவங்க ஒரு டேட்டா எடுத்து அது வலைதளங்கள்ல இப்போ ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கு சாதி மறுப்பு திருமணங்கள் இல்லது சாதி மாறி நடக்கிற திருமணங்கள் இந்தியாவுக்குள்ள எங்கெங்கே அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதையும், எங்கே வந்து ஒரே சாதிக்குள்ள சுயசாதி திருமணங்கள் வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருந்தாங்க அந்த மீடியாவில். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் சொந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கின்ற முறை அதிகமாக இருக்கிறது. அப்ப இவங்க சொல்றாங்களா, திராவிடத்தால் நாங்கள் அந்த மாற்றங்களை செய்தோம் இந்த மாற்றங்களை செய்தோம் அப்படிங்கிறது. அப்ப இது எப்படி பெரியார் மண் ஆச்சே, எப்படி பெரியார் மண், செம்மண், களிமண் எல்லா மண்ணும் சொல்லுவாங்க. அது எப்ப பெரியார் மண்ணும்பாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா நடந்துருச்சுன்னா பெரியார் மண். ஏதாவது ஒரு விஷயம், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து பெரிய மண் செம்மண்ணா மாறிடும், களிமண்ணா மாறிடும், அந்த அந்த ஊர்ல என்னென்ன மண்ணா இருக்குதோ அதெல்லாம் மாறிடும். இதே இந்த ஊர்ல வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அது இவர்களுடைய வழக்கமே அதுதான், எல்லாத்தையும் நல்லது நடந்தா அது எல்லாத்தையும் தாங்க கணக்குல எழுதிட்டு போயிடுவாங்க. ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னா அன்னைக்கு எல்லாம் தலைமறைவாயிடுவாங்க. பாருங்க தமிழர்கள், நீங்க சொன்னீங்க பாருங்க, தமிழர்களை அழிச்சுக்கிறாங்க. அந்த டெக்னிக் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 100 வருஷமா இருக்கிற டெக்னிக். நல்லது நடந்தால் திராவிடன், மோசமான விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா தமிழா நீ பிடிச்சுக்கிட்டு இருக்காத, மொழிப்பற்றோட இருக்காத, மொழிப்பற்றோட நீ தமிழ் தமிழ் அழிஞ்சிட்டு இருந்தே காட்டுமிராண்டி, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏதாவது அவர்களுடைய திராவிடர்களுடைய தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழ் பேசாத வேற ஒருத்தவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் நாம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னா திராவிடர்களே ஒன்று கூடுகள்பாங்க. அப்ப இவங்க டெக்னிக்கே என்னன்னா, ஒரு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியாகவும் காலத்துக்கு ஏற்ப அவங்க சுயநலத்துக்கு ஏற்ப இந்த தமிழ் திராவிடம் ரெண்டு வார்த்தையையும் பயன்படுத்துகிறவர்களாக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த சாயம்லாம் அவங்களுக்கு, ஏன்னா மீடியா வந்து ரொம்ப பெருகி போயிடுச்சு, அதனால இவங்க பண்ற ஒவ்வொரு மோசமான விஷயங்களும் வந்து சாதாரணமா இருக்குன்ற, கடைக்கு ஓடியில இருக்கிற ஒரு கிராமத்து தம்பிக்கு தங்கச்சிக்கு அது ஈஸியா ஆண்ட்ராய்ட் போய் கையில வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் அந்த விஷயம் வந்து ஈஸியா போய் சேர்ந்துருது. அதனால நீங்க ரொம்ப காலமே வந்து இது திராவிட மண், பெரியார் மண், அப்புறம் யார் மண்ணோ நீங்க சொல்லி எல்லாம் ஏமாத்த முடியாது. இப்போ நீங்க அண்ணன் சீமான எப்போ முதல் முதல்ல சந்திச்சீங்க, அது வந்த விஷயத்த கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க, அவரோட முதல் முதல்ல பேசினது என்ன, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய கணவர் வந்து திரைத்துறையில இருக்கின்ற காரணத்தால அண்ணன் சீமான் அவர்கள் திரைத்துறையில் இருந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து தூரத்துல இருந்து பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது அப்படி நான் பேசியிருக்கோம். ஆனா வந்து அரசியலா பேசுறது அப்படிங்கிறது என்னை வந்து முகநூல்ல வந்து நான் பெரியார் இயக்கத்தை விமர்சனம் பண்ணிட்டேன், ஐயா வீரமணி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத காலம் நான் வந்து முகநூலில் எனக்கு ஒரு நீலசங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்து இவங்க எல்லாருமே நீ ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது திராவிடத்தோட ஒரு ஸ்டைலுன்னே வச்சுக்கோங்க, இப்படி பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு அரசியலை விமர்சனம் பண்ணுறவங்கள இந்த மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணுறது அவர்களுடைய, ஏன்னா
பெண்களை மேடை போட்டு திட்டுறதுக்காக கட்சி வளர்த்தவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை வந்து அவங்க வந்ததுனால என்னை வந்து நீலசிங்கி நீலசிங்கி நீலசிங்கின்னு ரொம்ப போட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அப்படி பிரச்சனை ஆக்கின போது எனக்கு உலகம் முழுக்க இருந்த நிறையா தமிழர்கள் என்னுடைய என்ன வாட்ஸ்அப் என்ன எங்கே வாங்கினாங்கன்றது எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேர் வந்து பயப்படாதீங்க, திராவிடம் தான் பயமுறுத்தும், நீங்கள் எப்பயும் போல் உங்கள் அரசியலை நீங்கள் போல்டாக பேசுங்க அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி இந்த விஷயம் வந்து இங்கே ரொம்ப ட்ரால் ஆகிட்டு இருந்தப்போ அந்த விஷயமும் அண்ணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா எனக்கு வெளிநாடுகளில் இருந்து பேசினா நிறைய பேர்களில் பலர் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். என் கணவருக்கு தெரிந்திருந்த காரணத்தினாலே என்னமோ தெரியாது, ஏன்னா அவருடைய சின்ன புரட்சி படம் வந்து உலகம் முழுக்க 13-18 நாடுகளில் போடப்பட்டதுனால அந்த விஷயத்த வந்து பெரிய அளவில் எடுத்துட்டு போனதுல நாம் தமிழர் இயக்கத்தோட பங்கு தம்பிகள் பங்கு ரொம்ப அதிகம். ஸோ அந்த வகையில் என்னைய வந்து அவர்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு பயப்படாதீங்க அப்படின்றத அவங்க எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர்கள் மூலமாக கூட அண்ணனுக்கு அந்த செய்தி போயிருந்துருக்கலாம். அப்போ ஒரு நாள் வந்து அண்ணனோட வந்து ஜெகதீச பாண்டியன் ஒரு அண்ணா இருக்காரு, அவரும் என்னுடைய கணவரும் நண்பர்கள், அவர் வழியா கூப்பிட்டு பேசி சொன்னாங்க வந்து இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாதுமா, தைரியமா இரு, தம்பிகள் எப்பயும் கூடதான் இருக்காங்க, ஸோ அதனால நீ எப்பயும் உன்னோட உனக்குன்னு இருக்கிற கருத்தை நீ தைரியமா சொல்லு, பிரச்சனைகள்னு வந்ததுன்னா அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கும் வேற மாதிரியா உன்னை வந்து ரொம்ப அச்சுறுத்தினா உனக்கு துணையா இருக்கிறதுக்கும் நீ சொன்னேன்னா உனக்கு நான் தம்பிகள் வந்து உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இன்ன வரைக்குமே அந்த வாக்குறுதிய அவங்க வந்து தம்பிகள் வந்து நிறைவேற்றிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்ன வரைக்குமே நான் ஏதோ ஒரு வகையில வந்து நானும் சும்மா இருக்கிறதுல முகநூல்ல ட்விட்டர்ல வந்து நான் திராவிட இயக்கத்தை அப்புறம் கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் நான் திராவிட இயக்கத்தை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கனால அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிறது எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் தடுத்தாடுத்து கொள்வதற்கு தம்பிகள் இருக்கிறார்கள். அந்த வகையில தான் எனக்கு அண்ணன் வந்து பரிச்சயமானார் அரசியல் ரீதியா. மகிழ்ச்சி. இப்போ நீங்க வந்து முகநூல்ல வந்து நான் திராவிட கழகத்திற்கு எதிராக ஒரு ஒரு கருத்தை நான் பதிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்களை நீலசங்கின்னு ஒரு பட்டம் வச்சாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இது எதனால நீலசங்கினா என்ன, எதனால உங்களை அப்படி கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, ரொம்ப மன அழுத்தமோ மன வருத்தமோ இருந்துச்சா, அது எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? நீலசங்கின்னு அந்த பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசிய பல அம்பேத்கரிஸ்டுகள், யாரு அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை பேசுகிறார்களோ அந்த அம்பேத்கரிய சித்தாந்தத்தை பேசும்போது திராவிட இயக்கத்தை நீங்க மிக நிச்சயமாக நேர்மையாக விமர்சனம் பண்ணிட்டு ஆகணும். அப்போ விமர்சனம் பண்ணி இந்த சமூக நீதிங்கிற இடத்துல நீங்க வந்து இங்கிருக்கின்ற பட்டியல மக்களுக்கான சமூக நீதியை நீங்க வந்து மறுதளிச்சுட்டு நீங்க யாருக்கான சமூக நீதியை பேசுகிறீர்கள் அப்படின்னு இங்க பலர் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் அவர்கள் எல்லாத்தையும் நீலசங்கி நீலசங்கின்னு சொன்னாங்க. எழுத்தாளர் ராஜாங்க ஸ்டாலின் ராஜாங்க இருக்காரு, அவர் நீலசங்கின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் கௌதம சன்னான்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்காரு, அவர் அவரையும் நீலசங்கின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி முகநூல்ல நிறைய பேர்த்த வந்து நீலசங்கி நீலசங்கின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த அம்பேத்கர் பத்தி பேசினாலே அவங்க இந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இவர்களுடைய பொது புரிதல். அப்ப அம்பேத்கரை பத்தி பேசுறானா இந்த ஜாதிக்காரன், சோ சட்ட ரீதியா நீங்க வந்து சாதியை சொல்லி திட்ட முடியாது, அது அஃபென்ஸ், அது ஒரு குற்றம். சரி, அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பட்டம் வைக்க ஆரம்பிச்சாங்க நீலசங்கி. இப்ப எனக்கெல்லாம் நீலசங்கி, இஸ்லாமியர்கள் ஏதாவது திமுக பண்ணா பச்சை சங்கி, ஏன்னா அவர்கள் வந்து அந்த பச்சை நிறம், சாதியோட சாதி பெயருக்கு பதிலு நிறங்கள், நிறங்கள், அவங்கவுங்களுடைய சமூகம் சார்ந்த நிறங்கள். இஸ்லாமியர்கள்லாம் பச்சை சங்கிகள், அம்பேத்கரிஸ்டுகள் அப்படின்னா நீல சங்கிகள், ஏன்னா அம்பேத்கரோட அந்த நீல வண்ண ஆடை அவருடைய சித்தாந்தம் வந்து நீல சங்கிகள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணாங்க. என்னைய வந்து ஏன் அப்படி குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்போது தேர்தல் 2019 சட்டமன்ற தேர்தல், 21 தேர்தல் நடந்தது, 21 அந்த 21 தேர்தலின் போது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா முகநூல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னா பட்டிய சமூக மக்களுக்கான
சரியான அரசியல் அதிகாரத்தை நீங்க பகிர்ந்தளிக்கிறதே கிடையாது. இந்த தடவை திமுகவோட சேர்ந்து விசிகவும் கூட்டணி வச்சிருக்குது. அப்ப நீங்க வந்து அமைச்சரவையில் ஒரு பதவி, பெரிய பதவி, எப்ப பார்த்தாலும் இந்த ஆதிராவிட நலத்துறையே கொடுத்து கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. அந்த ஆதிராவிட நலத்துறைக்கு பதிலா நீங்க வந்து ஒரு சட்ட அமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பர்டிகுலரா வந்து கௌதம சன்னா வந்து அப்போ எலெக்ஷன்ல நின்னாரு. அப்ப அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டத்துல. ஒரு முனைவர் பட்டம் பெற்ற சட்டத்துல ரொம்ப அனுபவம் இருக்கின்ற, களத்துல நிறைய வேலை பார்த்த ஒரு சமூக போராளி, அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு, நீங்க அவருக்கு வந்து கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் போட்டப்பயே வந்து இங்க பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. எப்படி இதெல்லாம் நீங்க கேட்கலாம்? விசிகே கட்சியில வந்து அவங்களே இதெல்லாம் கேட்கல, நீங்களாம் வெளியில இருக்கிறவங்களே எப்படி இதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு அங்கேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசி திட்டே இருந்தாங்க. நான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தேன். வந்து ஆதி திராவிட நலத்துறை இல்லாம வேற நல்ல நல்ல துறை நீங்க கொடுத்தேதான் ஆகணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு பேருதான் உண்மையான சமூக நீதி. நீங்க வந்து உங்க இந்த நாயுடுகளுக்கும் ரெட்டிகளுக்குமே வந்து திரும்ப திரும்ப அரசியல் அதிகாரத்தை, அதுவும் பெரிய பெரிய துறைகளை ஒதுக்கிட்டு ஒண்ணுக்கு ஆகாத துறைகளை வந்து நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி, எந்த வகையில சமூக நீதி ஆகும்? அதிகாரத்தை சமமாக பகிர்ந்தளிக்கிறது தானே சமூக நீதி. இப்ப நீங்க இது பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தங்கிற மாதிரி தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல அவங்க வந்து ரொம்ப உக்கரமாயிட்டாங்க. உக்கரமாக்கி அப்பயே ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல நடிகர் விவேக் அவர்கள் இறந்துட்டார். இறந்தப்போ ஐயா வீரமணி அவர்கள் வந்து அந்த இரங்கல் அறிவிக்கையில வந்து என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்திருந்தாலும் அவர் வந்து நடிப்பு துறையில இப்படி சாதனைகளை நிகழ்த்தினார் அப்படின்னு. அப்ப அத நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நானும் விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஒரு நடிகர், ஒரு புகழ்பெற்ற நடிகர் இறந்துட்டார். அப்ப அந்த நடிகருக்கான அஞ்சனியில நீங்க வந்து இப்படி நடிச்சீங்க அப்படி நடிச்சீங்கன்னு சொல்றதுதானே நம்மளுடைய மரபு. அதுல வந்து இன்ன சமூகத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கறத அங்க சொல்லணுமா? ஏன்னா அவரு நடிகர் விவேக்க வந்து நான் தான் எந்த சமூகத்திலிருந்து வந்தேன் அப்படின்றத ஒரு பெரிய சினிமா மேடையில சொல்லிட்டாரு. சமூகத்திலிருந்துதான் வந்தவன் அப்படிங்கறத அது சொல்லிட்டாரு அவரு. அது சொன்னதுக்கு அப்புறமும் அவர் ஏன் அது குறிப்பிடாது? உலகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா? மதுரையில இருந்த ஒரு நடிகர் வந்திருக்காருனாலே குறிப்பிட்ட ஒரு மூணு சமூகத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க அப்படிங்கறது மக்களோட ஒரு பொது புரிதல். அந்த இடத்துல போய் நீங்க வந்து அது ரொம்ப இதா வந்து அவர் பிற்போக்கு பட்டியல இருந்து வந்திருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு வந்திருந்தா அப்படின்னா நீங்கள் யாரை சுட்டி காட்டினீர்களோ இந்த பிற்போ இத பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தானு. அந்த சமூகத்துல இருந்து சினிமால ஏற்கனவே நடிகர் விவேக் அவர்களுக்கு முன்னாலேயே சினிமாவுக்கு அந்த சமூகத்திலிருந்து வந்து பெரிய பெரிய சாதனைகளை பண்ணியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ புதுசா அவர்தான் வந்த மாதிரி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முகநூல்ல நான் எழுதியிருந்தேன். இதுதான் ஐயா வீரமணிக்கு அழகா அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை மட்டும் கேட்டேன். இதுதான் உங்க அழகா, இதுதான் நீங்க சமூக நீதி பேசுகின்ற உங்களுக்கு இது அழகா அப்படின்னு வார்த்தை கேட்டேன். அது அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எப்படி ஐயாவை, எங்களை ஐயாவை நீங்கள் எப்படி பேசலாம், சமூக நீதியை காத்தவரை நீங்கள் எப்படி பேசலாம்னு அன்னைக்கு ஃபுல்லா அது வந்து பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும். இது எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம். அப்ப அதற்கு அடுத்த நாள் வந்து இதே மாதிரியான ஒரு ஆன்லைன் மீட்டிங் லண்டன்ல நடந்த பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்துல நான் பேச அழைக்கப்பட்டிருந்தேன். மார்ச் 8th, ஆமா, அந்த ஏதோ ஒரு நாள், ஒரு சிறப்பு நாளுக்காக ஒரு கருத்தரங்கம் நானும் டாக்டர் சர்மிளாவும் கலந்துகிட்டோம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு அது அம்பேத்கர் வீட்டு தான் நான் பேசினேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெரியாரிஸ்ட் பொண்ணு கேட்டாங்க, நீங்க எப்படி வீரமணிய வந்து எங்க ஐயா வீரமணிய நீங்க எப்படி அப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில ஃபுல்லா என்ன இதை வச்சு இதுல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த கேள்வியை கேட்டுட்டேன் அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன நீலசங்கின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இருந்தாலும் நான் வந்து அதை என்ன, இவங்க எப்பயுமே நான் ரொம்ப வருஷமா இவங்க எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விமர்சனங்களை நான் இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இவங்களை பாதர் பண்ணிக்கிறதே கிடையாது. அதனால நீங்க பேசுறத பேசுங்கடான்னு நான் விட்டுட்டேன். விட்டோன்னு இவங்க வந்து இங்கேயும் அந்த பொண்ணும் அதே கேள்வியை கேக்குது, நீங்க எப்படி எங்களை ஐயா விமர்சிக்கலாம் அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல இந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற, சூரியனுக்கு கீழ் இருக்கின்ற அத்துணை விஷயங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தானே. விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது.
அதுன்னு நீங்க யாரையாவது சொல்ல முடியுமா? எந்த விஷயத்தையாவது சொல்ல முடியுமா? எந்த மதம் இல்ல விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல பகுத்தறிவு இல்லை என்று. பகுத்தறிவு இருந்தா அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க? முதல்ல நீங்க அதை அங்க வாங்கிட்டு யோசிங்க. பகுத்தறிவு இருக்கிறான் வந்து விமர்சனம் எதிர்கொள்றவனா தானே இருக்கணும். அவன் எப்படி பேசுறான்? இப்ப பகுத்தறிவுங்கிறது இல்ல, உங்களுக்கு இருக்கிறது வந்து ஆங்காரம். ஆங்காரம் பகுத்தறிவும் ஒன்னாகாது. அது உங்களுக்குள்ள இருக்கிறது மூடத்தனம். என்னை எவனே ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மூடத்தனத்தை தான் மண்டக்குள்ள வச்சுக்கீங்க. அப்ப இந்த இடத்துல கேள்வி கேட்கும் போது அந்த பொண்ணு கேட்டப்போ இப்ப நான் வந்து சில விஷயங்களை நான் கேட்டேன். நான் இப்ப பெரிய அந்த பெரியாரையோ திடலையோ வீரமணியையோ ஏன் முதல் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? சமூக நீதியில உங்க பங்கு என்ன? இன்னைக்கு வந்து இத்தனை ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஐயா எந்த ஆணவ கொலைக்கு குரல் கொடுத்தாரு? பட்டியல் சமூக மக்களோட நலனுக்காக பெரியாருக்கு பின்னாடி இவர் என்னென்ன விஷயங்களை பண்ணாரு அதெல்லாம் பட்டியல் போடுங்க ஃபர்ஸ்ட். இப்ப அதே மாதிரி அம்பேத்கரோட எழுத்துக்கள் வந்து மகாராஷ்டிரால வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கான். அம்பேத்கரோட எழுத்துக்களை யார் வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம். மலிவு விலையில புக்கு போட்டு வித்துட்டு இருக்கான். நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்க? பெரியார் வந்து ஒரு பொது சொத்து தானப்பா. அவர் வந்து பெரியார் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரா? என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எழுத்துகள், என்னுடைய புத்தகங்கள் வீரமணி மட்டும்தான் ஸ்டால் போட்டு விற்கணும், மற்றவங்க விற்க கூடாது எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன். ஆனா அது எல்லாமே நியாயமான கேள்விகள். பட்டியல் சமூகத்துக்கு ஐயா வீரமணியோட பங்கு என்ன? என்ன வேலை அவர் பார்த்திருக்காரு? எத்தனை ஆணவ கொலைகள் நடக்குதே, அதுக்கு எதிராக அவர் என்ன பேசியிருக்காரு? பெண் முன்னேற்றத்துக்கு நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பங்களிப்பு என்ன? சமூக நீதியில உங்க பங்களிப்பு என்ன சொல்லுங்க? எப்ப பார்த்தாலும் சமூக நீதி நீங்க தான் பெரிய அத்தாரிட்டி அத்தாரிட்டின்னு பேசுறீங்களே, நீங்க செஞ்ச சமூக நீதியில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். பேசுறோம். அது வந்து அந்த வாசகர் வட்டத்துல இருந்து பயங்கர சர்ச்சையாயிடுச்சு. சர்ச்சையாகி அவர்கள் வந்து எனக்கு முகநூல்ல கண்டனம் தெரிவித்தாங்க. நீங்க வந்து பேசினது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்புறம் அந்த என்னைய வந்து அந்த மீட்டிங்க்கு கூட்டிட்டு போன நண்பரை அவங்க எல்லாருமே கூப்பிட்டு திட்டிருக்காங்க. இப்படிலாம் பேசினது தப்பு போகும் அப்படின்னு. அது அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள பெரிய அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டையே வார்த்தை சண்டைகள் நிறைய முற்றி போய் வந்திருக்கு. நான் அன்னைக்கு அந்த மீட்டிங்கே நான் முடிக்கும் போது ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நான் முடிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா என்னைய நீல சங்கின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசலாம், எப்படி இப்படி பேசலாம் பேசிட்டாங்க. இதுல என்னன்னா அந்த வாசகர் வட்டத்துல இவங்க அந்த வீடியோ வந்து ஏர்ல விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அது வந்து என்ன பண்ணா, நான் கேட்ட அந்த கேள்விகளை கட் பண்ணி யூடியூப் வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த நான் கேட்ட கேள்விகளை மட்டும் எடுத்து போட்டு பெரிய அளவுல அது வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆன உடனே அவங்க இன்னமும் ரொம்ப காண்டாயிட்டாங்க. பயங்கரமா மோசமா திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்ட ஆரம்பிச்சோன்னா நான் வந்து என்னை வந்து பயங்கரமா என்னென்னமோ சொல்லி திட்டாங்க. நீலசங்கி இல்லை என்னென்னமோ இவங்க வழக்கமா அந்த வெற்றி கொண்டான் பாஷையில திட்டுவாங்கல்ல, எதையோ திட்டினாங்க. நான் வந்து அதுக்கும் நான் ஒரு போஸ்ட் போட்டேன். தம்பிகளா, நீங்க வந்து என்னுடைய நடத்தை ரீதியாக நீங்க என்னைய விமர்சனம் பண்றதெல்லாம் அடுத்தவன்ட்ட போய் கேட்காதீங்க. ஏன்னா இவங்க வந்து நான் வேலை செய்த நிறுவனங்கள்ல என்னுடைய பழைய நண்பர்கள்ட்ட எல்லாம் போய் அந்த அம்மா எப்படியான ஆளு அப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நண்பர்கள் எனக்கு போன் பண்ணி என்ன இப்படி எல்லாம் கேக்குறாங்க சுவந்தி அப்படின்னு சொன்னப்போதான் நான் சொன்னேன், நீங்க ஏன் மெனக்கெட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? என்கிட்டயே கேட்டீங்கன்னா எனக்கு என் நடத்தை ரீதியாக என் கணவர் அல்லாத வேறு யாருடனாவது உறவுகள் எல்லாம் இருந்தா நானே அதை ஓப்பனா சொல்லுவேன்ப்பா. அதே நீ போய் அடுத்தவன்ட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நான் இது போன. ஏன்னா இந்த மாதிரி தாக்குதல்கள் வந்து அவங்க எதிர்பார்க்காது. பொதுவா இவங்க ஒரு பொண்ணை வந்து மோசமா திட்டுவாங்க. திட்டுனோட அந்த குடும்பம் பயந்துரும், அப்புறம் அந்த பெண்ணும் பயந்துரும், முகநூலை முடக்கிட்டு போயிருவாங்க. இதுதான் யூஸ்வலா. நான் வந்து நான் என்ன என்ன நியாயமான கேள்வியைத்தான கேட்டேன். ஏன் வீரமணி கேள்வி கேட்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்ட புத்தகத்துல எங்காவது அப்படி எல்லாம் எழுதி வச்சு போயிருக்காரா அம்பேத்கர்னும் தெரியல. நீங்களை வந்து திராவிட கழகத்தை கேள்வியை கேட்க கூடாது அப்படின்னா. சோ அப்படி நான் கேள்வி கேட்டதுக்கு இப்படி ஒரு இப்படிதான் நீங்க வந்து என்னை பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிட்டேன். எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இப்படியான ஒரு கேள்வி கேட்டேன். அதுல குறிப்பா வந்து அரக்கர் கூட்டம்னு ஒரு குரூப் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு இணையதள குரூப். அவங்க என்ன வந்து பெரிய அளவுல, ஏன்னா அவங்க யாருமே இங்க தமிழ்நாட்டுல இல்ல, எல்லாருமே வெளிநாடுகள்ல ஐடி துறையில வேலை பாக்குறவங்க தான். அவங்க எடுத்து போட்டு
போட்டுட்டு ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோன்னா அவங்க எல்லாம் பார்த்தா உண்மையிலுமே பரிதாபமா இருந்துச்சு. ஏன்னா கேள்வி கேட்டது ஒரே ஒரு பொண், ஆனா அந்த பொண்ணை ட்ரால் பண்றதுக்கும் அத என்னது கேவலமா விமர்சனம் பண்றதுக்கும் இத்தனை லட்சம் பேர் நீங்க ஓடி வரீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தாந்தம் எத்தனை பலவீனமா இருக்கு உண்மை இல்லையா? உண்மை. நான் என்ன, நான் கேட்டது ஒரு 6-7 கேள்விகள். அந்த கேள்வி புதிதான கேள்விகளும் கிடையாது. எனக்கு முன்னாடி இங்கு இருந்த பல சிந்தனையாளர்கள், நான் சிந்தனை என்ன சிந்தனையாளர்னு சொல்லிக்கல, ஆனா எனக்கு வழிகாட்டியாக இருந்த பல சிந்தனையாளர்கள் இந்த கேள்விகளை எழுப்பி விட்டு போயிருக்கிறார்கள். அது பல பத்திரிகைகள்ல வந்திருக்கவும் செய்து. அந்த கேள்விகளை ஒட்டிதான் நானும் கேட்கிறேன். கேட்டவன எனக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வரும் அப்படின்னு தான் இல்ல, இவ்வளவு வந்து உங்களை ட்ரோல் பண்றதுக்கு அந்த கேள்விகளுக்கே பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுலதான், அதுதான் உங்களுக்கு காமெடி என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்ட நாச்சியார் சுகந்திய நீங்க நீல சங்கிங்கன்னு சொல்லுவேன், அந்த கேள்விகளுக்கான பதில் இன்ன வரைக்குமே வரல. அதுலயுமே என்னன்னா, நீங்க நாச்சியார் சுகந்தியை எப்படி அவங்க அவங்க தரப்புல இருந்து பதில் எழுதுறாங்க, அந்த இயக்கத்துல இருக்கிற ஒரு பெண் எழுதுகிறார், வந்து நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு அம்மா எந்த மூலையில இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க அந்த அம்மாவுக்கு ஏன் விளம்பரம் கொடுத்து அதை வந்து பிரபலப்படுத்துறீங்க? அவங்களாம் பெண்ணியம் பேசுறவங்க. ஒரு ஒரே ஒரு பெண் நியாயமான கேள்விகளை எழுப்பிய போதும் அவளை இத்தனை ஆண்கள் சேர்ந்து ட்ரால் பண்றாங்க, கொச்சையாக பேசுகிறார்கள், அவர்களை கண்டிக்கணும்னு அவங்க பெண்ணிய சிந்தனை சொல்லித்தரல. அப்ப அது எப்படி பெண்ணிய சிந்தனை? அங்க இருக்கிறவர்கள் எப்படி திடல்ல வந்து பெரியார் திடல்ல எப்படி பெண்ணிய சிந்தனையை அவங்க வந்து உருவாக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? அவர்களுடைய அற்ப புத்தி பாருங்க. நீங்கள் அவரை குறித்து பேசாதீர்கள், எழுதாதீர்கள். ஏனென்றால் அது நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி தப்புன்னு சொல்லல, அந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா லைட் போக்கஸ் ஆயிடும். அவங்க விளம்பரப்படுத்தி இருப்பாங்க, அவங்களை விளம்பரப்படுத்துறதுதான் நம்ம வேலை. இவ்வளவுதான் இவர்களுடைய சிந்தனை. அப்ப இந்த மாதிரியான சிந்தனை இருக்கவங்கள வந்து நம்ம ஏன் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை வந்து ஒரு எப்படி சொல்றது, என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையா நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் வந்து இப்படி விமர்சனம் பண்ணினா பயந்துருவாங்க அப்படிங்கிறது. எனக்கு வந்து என் கணவர் வந்து ரொம்ப பக்க பலமா இருந்தாரு. இவங்க விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் அவர் தன்னுடைய முகநூல்ல எழுதினார், நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்தினா அது பயந்துட்டு போற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவா எழுதுனா உடனே உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அப்பதான் வந்து என்னன்னா, என்ன நான் வந்து இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, இவங்களை பார்த்து இந்த நிமிஷத்துல இல்லை எப்பயுமே பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். அப்போ வந்து இப்ப கூட போன மாசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு டவுட்டாவே இருக்கு. ஸோ நான் வந்து திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த விருத்தாசலத்தை சேர்ந்த ஐயங்கார் பெண் அப்படின்னு எழுதுறாங்க திமுக இணைய உடன்பிறப்புகள். நான் வந்து விருத்தாசலத்தை சேர்ந்த ஐயங்கார், அது ஐயர் பெண் கூட இல்லையா, ஐயங்கார் அது என்னத்தை வச்சு சொன்னாங்க, விருத்தாசலத்தை சேர்ந்த ஐயங்கார் பெண்ணு ஒருத்தர் எழுதினாரு அதே இணைய உடன்பிறப்புகள். இவங்க எல்லாம் அந்த அரக்கர் குரு கூட்டம்னு சொல்றாங்களா, அந்த கூட்டத்தை ஒருத்தர் வந்து நான் வந்து வட மாவட்டத்தை சேர்ந்த வன்னிய பெண் அப்படின்னு எழுதுறாரு. ஒருத்தர் என் பேர்ல நாச்சியா இருக்கிறதுனால நான் தென் மாவட்டத்தை சேர்ந்த கள்ளர் பெண் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த மாதிரியான ஆராய்ச்சி, சாதி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இவங்க சமூக நீதி குறித்தோ பெண்ணிர்மை குறித்தோ சாதி ஒழிப்பு குறித்தோ பேசுவதற்கு தகுதி படைத்தவர்களா? குறைந்தபட்ச தகுதி கூட இவங்களுக்கு இல்லை. இல்ல, நீ ஒருவேளை நீங்க யாருன்றத சலித்து புடைத்து எடுக்கிறாங்க போல இருக்கு, கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்கு. தேடி அதை பத்தி என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு அரசியல் ரீதியா நான் உங்களை எதிர்க்கிறேன், உங்களை அரசியல் ரீதியா நான் விமர்சனம் பண்றேன். நான் எந்த சமூகத்துல இருந்து வந்தா என்ன? டெஃபினட்டா நீங்க சொல்ற உங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் சாதி இல்லாத தமிழ் பேசுகிற சமூகத்துல இருந்து நான் வரல. அப்ப இங்க இருக்கிற ஏதோ தமிழ் சாதியில இருந்து நான் வந்திருக்கேன். அது எந்த வீட்டு பெண்ணா இருந்தா நீங்க என்ன பண்ணிட முடியும்? இப்ப நான் ஐயங்காரா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, என்ன சொல்லுவீங்க, இந்த பொண்ணு வந்து பாப்பாத்தி அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு? வேற சமூகத்து பெண்ணா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க?
பொதுவா இவங்களுக்கு என்னன்னா, பெண்கள் பேசக்கூடாது அரசியல். ரெண்டாவது, பெண்கள் சுயமரியாதை, இவங்க சொல்றாங்களா அந்த நான்சென்ஸ் சுயமரியாதை இல்லாம உண்மையான சுயமரியாதையோட ஒரு பொண்ணும் இங்க இருக்கக்கூடாது. அப்படி தைரியமா யாராவது ஏத்து கேட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி இந்த மாதிரியான தவறான விமர்சனங்களையே எழுப்புவாங்க. இது என்னன்னா, இவங்களுக்கு இது பயப்படக்கூடாது, நம்ம நிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான். கொஞ்ச நாள் வந்து அது கொஞ்சம் மன உளைச்சல கொடுத்த போதும், என் குடும்பம் வந்து எனக்கு பின்னாடி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த காரணத்தினால நான் இன்ன வரைக்கும் அவங்கள வந்து உண்மையா அனாவசியமான எந்த இடங்கள்லயும் விமர்சனம் பண்றது கிடையாது. நேர்மையான விமர்சனத்தை, அரசியல் ரீதியான விமர்சனத்தை நான் தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் சரி, யூடியூப் ஊடகங்கள்லையும் சரி, என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன், செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களோட பெயர் கூட நீங்க அவங்க கூப்பிட்டதே உங்களுக்கு பட்டமா நீங்க வச்சுக்கிட்டீங்க சொல்லிருக்கீங்க. ஒரு என்ன சொல்றது, அதுவும் ஒரு வகை ப்ரொடெஸ்ட் தான். நீ என்ன எனக்கு பேர் வைக்கிறது, நானே அந்த பேரை வச்சு நீ என்ன நினைக்கிற, என்ன நீர சிங்கின்னு சொன்னோட நான் வெக்கப்படுவேன், வேதனைப்படுவேன் நினைக்கிறே இல்ல. நான் என்னோட அம்பேத்கர் சிஸ்டம் சொல்றதுல நான் பெருமைப்படுத்துறேன். நான் அம்பேத்கர் அப்படிங்கறத ஒரு குழந்தையா இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்து என் குடும்பத்துல இருந்தவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். ஒரு 10-12 வயசுல நான் அம்பேத்கர் குறித்து என் அண்ணன்கள் உருவாக்கி தருகின்ற மேடைகள்லாம் நான் பேசுறேன். அப்ப நீங்க நீ வந்து ஈழசிங்கின்னு சொல்றதுல எனக்கு எந்த வெக்கமுமே கிடையாது. நீ சொல்ற விஷயத்த நான் முதல் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும், எதுக்கணும்? நீ என்ன நினைக்கிற, இப்படி சொல்லிட்டா நான் பேக் அடிச்சிருவேன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை நான் விமர்சனம் பண்ணுவேன் நினைக்கிறேன், நான் தொடருவேன் அப்படிங்கறதுக்காகத்தான் என்னுடைய முகநூலையே கொஞ்ச நாள் வந்து நான் நீலசிங்கின் ஆட்சியால் தோண்டியாகவே இருந்தேன். அப்புறம் என்னுடைய நல்ல நண்பர்கள்லாம் வந்து அது ரொம்ப ஆடா எங்களுக்கு தெரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எடுத்துருங்கன்னு அவங்க வச்சு நானும் சரி என் கணவரும் செய்து இந்த சென்னையில வந்து இந்த சினிமா துறையில் இருப்பதற்கு சில நல்ல விஷயங்களை செய்வதற்கும் எங்களுடைய நண்பர்கள் தான் மிக முக்கிய காரணம். உலகம் முழுக்க இருக்கின்ற உங்களை மாதிரியான நிறைய நண்பர்கள் தான் அதற்கு மிக முக்கிய காரணம். ஸோ அப்படியான நண்பர்கள் அந்த பேரை வேணா நீ எடுத்துருங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த நண்பர்களுக்கு மதிப்பளித்து தான் அந்த வார்த்தையை நான் எடுத்தனே ஒழிய அதுல எனக்கு இன்னுமே கூட உடன்பாடு இல்லை. வந்து இவனுங்க சொல்றத வந்து நம்ம பார்த்து பயப்படக்கூடாது, அந்த என்னை அச்சுறுத்துன்னு சொன்ன வார்த்தையவே நான் உன்னை அச்சுறுத்ததுக்காக வைக்கணும் அப்படிங்கறது தான் நான் இன்னுமே விரும்புறேன். சிறப்பு, ரொம்ப கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. அடுத்து வந்து இப்போ ராஜராஜ சோழன் பத்தி நம்ம பேசணும்னா, கடந்த ஒரு 5 வருட காலமா ரொம்ப இந்த ராஜராஜ சோழனை வந்து விமர்சனம் செய்யறது, அந்த மன்னரை வந்து விமர்சனம் செய்யறது, அவர் ஆட்சி நடத்தின விதத்தை ரொம்ப விமர்சனம் செய்யறது, அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. விமர்சனம் செய்யறதுல தவறில்லை. என்னன்னா, ஆனா அதுக்கு அடுத்து வந்து நாயக்க மன்னர்கள் அவங்களும் நம்மள ஆண்டிருக்காங்க. வரலாற்று படி அவங்க காலகட்டத்துலதான் தமிழ் மொழி வந்து நிறைய ஓலைச்சுவடிகளும் சரி அழிக்கப்பட்டது, அப்புறமா தெருக்கள்ல தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதும் சரி, அப்புறம் இந்த தேவதாசி முறையெல்லாம் வந்து வந்தது அதிகமா ஏற்பட்டதும் அந்த காலகட்டத்திலும் சரி. ஆனா இவர்கள் நாயக்க மன்னர்களை பற்றி பேச மறுப்பது ஏன்? அந்த ஆட்சி காலகட்டம் வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு, அந்த வரலாற்றை பற்றி இப்ப வரைக்கும் இவங்க எந்த இடத்துலயும் பேச மறுக்கிறார்கள், கேள்வி எழுப்பினாலும் அதை பேச மறுக்கிறார்கள். ஏன்? ஏன்னா அது வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்ன்ற மாதிரி இருக்கு எப்பவுமே. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. திரு வைகோ அவர்களோட ஊரை சேர்ந்தவர், நாயக்க சமூகத்தை சேர்ந்தவர், தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய பேச்சுல இந்த தமிழ் மண் எங்க மண், நாங்கள் தான் இந்த மண்ணை காலங்காலமாக ஆண்டிருக்கிறோம். அப்ப இந்த மண்ல நாங்க தான் என்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போகும் அவருடைய பேச்சு. என்னன்னா, இப்ப வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தில் பல இடங்களுக்கு போய் ஆட்சி புரிந்த தமிழ் மன்னர்கள் இருக்கிறார்கள். சோழ மன்னர்களில் பலர் இந்த உலகத்தை பல இடங்கள்ல போய் ஆண்ட மன்னர்கள் இருக்கிறார்கள், சேர மன்னர்களும் இருக்கிறார்கள்.
ஆனா என்னன்னா அந்த வரலாறு எல்லாத்தையுமே உங்களுக்கு குழந்தைகள்ல இருந்தே பாடப்புத்தகங்கள்ல சொல்லித்தரது கிடையாது, அந்த வரலாற பேசுறது கிடையாது. இப்ப இங்க தெலுங்கு பேசுகின்ற சமூகம் விஜயநகர பேரரசு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமான விஷயங்களை ஏன் பேசுறாங்க, இல்ல அந்த விஷயங்களை ஏன் ரொம்ப வந்து குளோரிஃபை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மண்ணை நாங்க தான் எப்பயுமே ஆள வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு உணர்வு அவர்கள் மத்தியில் இருப்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த நான் சொன்ன இந்த குறிஞ்சான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தலித்துகளுக்கும் நாயுடுகளுக்கு இடையில வந்து கோயில் கட்டுறதுல அங்க பிரச்சனை போயிட்டே இருக்கு. அவங்க வந்து பரையர் சமூக மக்கள் அங்க கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. பரையர் சமூக மக்கள் யார்? இந்த தமிழ் மண்ணின் ஆதிக்குடிகள் அவர்கள் தான். அப்போ ஒரு ஆதிக்குடிக்காரனை வந்து ஏதோ ஒரு ஆட்சியின் கீழ் நீ இங்கு ஒரு பிழைக்க வந்தவனாக, அன்னைய அரசனுக்கு சேவகம் செய்யவர்களாகவோ போருக்கு வந்தவர்களாகவோ ஏதோ ஒரு இதுல அவரோட ஒட்டிட்டு வந்த ஆட்கள் தான் நீங்க. நீங்க இந்த மண்ணில் அந்த அரசர்களோடு சேர்ந்து இருந்தீங்க, அதுக்கப்புறம் அப்படியே உங்களுடைய தலைமுறைகள் இதே மண்ணில் வளர்ந்துருச்சு. சரியா, நீங்கள் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் இங்க வாழ்ந்தாலும் உங்களை நீங்கள் தெலுங்கர்களாக காட்டிக்கொள்வதில் தான் சந்தோஷப்படுகிறீர்கள். அது சந்தோஷம்தான், அவங்க அவங்க இனத்துல இருக்கிறதா அவங்க அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனா இங்க பிரச்சனைங்கிறது எங்க வருது? நான் இங்க வந்து மைனாரிட்டியா தான் பா இருப்பேன், நான் தெலுங்கு பேசுகிறேன், நான் மைனாரிட்டி தான். ஆனா இங்க மெஜாரிட்டியா இருக்கிற தமிழனா நான் தான் ஆளுவேன் அப்படிங்கின்ற சிந்தனை அதிகரிக்கின்ற போதுதான் பிரச்சனை உருவாகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற 34 அமைச்சர்கள்ல ரெட்டி சமூகம், நாயுடு போன்ற தெலுங்கு பேசுகிறவர்கள் நாயக்கர்கள் மாதிரியான தெலுங்கு பேசுகின்ற சமூகத்து அமைச்சர்கள் தான் பெரிய துறைகளை, பணம் அதிகம் வருகின்ற துறைகளை, அதிகாரமிக்க துறைகளை கைகளில் வைத்திருக்கிறார்கள். அப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த மண்ணின் ஆதிக்குடிகள் தான் அவர்களுக்கு எப்போதும் அந்த ஆதி திராவிட நலத்துறை தவிர்த்து வேற துறை வழங்குவது கிடையாது. அப்ப இங்க நடக்கிறது என்னன்னா, விஜயநகர பேரரசு காலத்துல வந்து இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகாரத்துக்கான ஒரு போட்டி நடந்துகிட்டேதான் இருக்கு. அதுல மைனாரிட்டியா இருக்கிற அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழர்களை திராவிடம், அந்த விடம், இந்த விடம்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஏமாற்று வித்தையை தமிழர்களும் நம்பி இருக்கிறோம், அதையே ஒத்துக்கணும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க திரைப்பட பாடல்கள் கூட எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா, திரைப்படங்கள் இந்த மாதிரி வரலாற்று படங்கள்லாம் எடுக்கும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து இங்க சுதந்திரத்துக்கே வித்திட்டவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கும். தமிழகத்தோட அந்நிய வெள்ளைக்கார ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரலாற்று ரீதியாக என்ன சொல்லுவார்கள் என்று பார்த்தீங்களா, நீங்கள் வேலு நாச்சியார் ஆரம்பித்த போரை கொண்டுதான் அங்கிருந்துதான் வரலாறு எழுதுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்லும் போது இவர்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயமே எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த தெலுங்கு மன்னர் அவர் இத்தனைக்கு கட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் மன்னர் கூட கிடையாது, அவர் ஒரு பாளையத்துக்காரர். அந்த பாளையத்துக்காரர் நான் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போரிடுவான்னு அவர் ஒன்னும் வரல, அவர் வெள்ளக்கார வரி கேட்கிறாரு. உன் பாளையம் எனக்கு வரி கட்டணும்பா அப்படிங்கிறாரு. இவரு நான் கட்ட முடியாதுங்கிறாரு. அந்த வெள்ளக்காரன் ஆட்சியெல்லாம் அவர் எதிர்க்கல, வருமானம் அத்தனையும் நான் தான் வச்சுப்பேன், உனக்கே நான் கொடுப்பேன் அப்படிங்கிற சண்டை தான் அங்க நடந்தது உண்மைக்குமே. ஆனா அது எப்படி மாத்திட்டாங்க? இன்னைக்கு நீங்க சாதாரண குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? தமிழ் குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா
சுதந்திர போராட்ட தியாகியம். எழுத்து போரிட்டவர் ஆமா. வீரபாண்டிய கட்டபொம்மலு. கரெக்ட்லி பொம்முலு தான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். நம்ம அதை கரெக்டா பொம்மன் தான் நம்மள்ட்ட சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க பொம்முலு லூ வரும்போதே அது தெலுங்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பேரை கூட எவ்வளவு நுண்ணியமா மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க, கட்டபொம்மன். அப்ப இவர்களுடைய ஒரு மன்னன் எப்பயுமே ஒரு மன்னன் வந்து அதிகாரத்துக்காக கைப்பற்றுகின்றவர்கள் எல்லா நேரங்கள்லயுமே ரொம்ப அலர்ட்டா விழிப்புணர்வோட இருப்பாங்க. நாம என்னன்னா, நாம இந்த மண்ணு இது ஏன் மண்ணு தானே, இதுல போய் நான் என்ன ஏன் இடம் ஏன் இடத்த விட்டு ஏன் ஏன் தொடத்த போறான் அப்படின்னு நாம வந்து ஒரு சகஜமான மனநிலையிலதான் இருப்போம். அந்த மனநிலையை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்ப ராஜராஜ கால சோழன் கால நீங்க ராஜராஜனை திட்டமிட்டு அவமதிக்கிறதுக்கோ இல்ல வரலாற்றை திரிபு செய்வதற்கோ மிக முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு என்று அவனுடைய ரொம்ப காலம் இந்த மன்னன் ஆண்டவர் இந்த இடங்களில் மிகப்பெரிய கலாபூர்வமான கோயில்களை கட்டியவர், பண்பாட்டு சித்திரங்களை சிற்பங்களை உருவாக்கிய ஒரு மனிதர். அப்ப அந்த பாரம்பரியத்தில நீங்க உடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், அந்த மாதிரியான பெருமைகளை நீங்க சிதைக்கணும்னா என்ன பண்ணும், அந்த சின்ன கோடு பெரிய கோடுன்னு ஒரு தியரி இருக்கும். ஒரு சின்ன கோட்டுக்கு ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை நீங்க சின்னதா கோட்டணும்னா என்ன பண்ணும், அடியில ஒரு பெரிய கோடை இழுத்தீங்கன்னா மேல ஒண்ணு பெரிய கோடுதான். இங்க ராஜராஜன்ங்கிறத ஒரு பெரிய சித்தாந்தம், ஒரு பெரிய தமிழ் மன்னன். நீங்க அவனை சின்னதா காட்டணும்னு என்ன பண்ணுவீங்க, இத்தினோண்டு பாளையக்காரனா இருந்த கட்ட பொம்முலுவ பெரிய ஆளா காமிப்பீங்க. விஜயநகர பேரரசு தான் இங்க பெரிய மாற்றங்களை கொண்டு வச்சுன்னு வரலாற்றை திரிப்பீங்க. அந்த வரலாற்றை திரிக்கிறது எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அகழ்வாராய்ச்சிகள் தமிழ்நாட்டுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட நடந்துகிட்டு இருக்கு. கீழடி அகழ்வாராய்ச்சி அது தஞ்சாவூருக்கு பக்கத்துல நடக்குது. அப்ப அது என்ன மண்ணு, தமிழ் மண்ணு தானே. அப்ப அது தமிழர்களோட கலாச்சாரத்தை பத்தி தானே அந்த அகழ்வாராய்ச்சி பேசும். ஆமா, இவர்களுக்கு தமிழர்கள்னு சொல்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொருணை நதி கலாச்சாரம்